மூலமா அந்த பசு வழி திட்டம் இந்தியாவிலேயே வருது. பல்வேறு மாநிலம் எங்களை கொண்டு கொடுங்க கொடுங்க. அப்பொழுது தமிழகத்தினுடைய வாகனுடைய எண்ணிக்கை 1,07,00,000. தமிழகத்தில் இந்த திட்டம் இன்னும் 5 ஆண்டு காலம் அவங்க நிறைவேறுது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலே 14,00,000 வாகனங்கள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. 5 ஆண்டு காலம் பார்க்கின்ற பொழுது 70,00,000 வாகனங்கள் அதிகரிக்கும். இப்போ ஏற்கனவே 2,57,00,000, இப்பொழுது 5 ஆண்டு காலம் நிறைவேறுகின்ற பொழுது 70,00,000 வாகனங்கள் அதிகரிக்கின்றன. ஆக மொத்தம் பார்க்கின்ற பொழுது 3,27,00,000 வாகனம் உயர்ந்துடும். 3,27,00,000 வாகனங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அதற்கு தேவையான சாலை வசதி தேவையா வேண்டாமா? உடனடியாக சாலை போட முடியாது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் 5 ஆண்டு காலம் போகும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எண்ணி பார்க்க வேண்டும். ஐ இவர்களுடைய காலத்தில் சாலை போட்டால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க, நில எடுத்தால் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அம்மாவுடைய அரசு மத்தியில் இருந்து போராடி வாதாடி நிதியை பெற்று இந்த சாலை அமைக்குது. இந்த சாலை அமைப்பதன் மூலமாக இன்றைக்கு சென்னை செல்வதற்கு சேலத்திலிருந்து 60 கிலோமீட்டர் குறைவாக இருக்குது, பயண நேரம் குறையுது. 60 கிலோமீட்டருக்கு 7,00,000 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 40 லட்சம் கனரக வாகனம், அப்புறம் 23 லட்சம் கூடுதலாக வருது. இப்போ 23 லட்சம் கனரக வாகனங்கள் அதிகமாகும் போது தேவையான சாலை வேணுமா வேண்டாமா? ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இறப்பு அதிகமாகிறது, விபத்துகள் அதிகமாகிறது. இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் நவீன தொழில்நுட்பம் கூடிய சாலை, இன்றைக்கி மற்ற சாலையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் விஞ்ஞான உலகம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இன்றைக்கு